பெரியம்பெருமாள்லயோ கர்ணன்லயோ மாமன்னன்லயோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை. என்னோட கோபம் அளவிட முடியாதது. என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது. சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது. கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும்? மாமன்னன் படம் ரிலீஸ் ஆயிட்டு, ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோ முடியும் போதே அதுக்கான விருதுகள் தந்துட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். பெரியம்பெருமாள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, படம் மக்களால் கொண்டாடப்பட்டுருக்கு. பெரியம்பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க, சிகரம் விருது, சிறந்த இயக்குனருக்கான விருது. என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன். இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை. ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை, பரபரப்பாக இருந்தேன். அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குறேன். பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு. எனக்கு அது என்ன மாதிரியான, அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில. என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தார் திரும்பான்னு. நான் முடிவு பண்ணலை, அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுக்கதாக வந்திருக்கார். நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீராவட்ட தான் போச்சு, என் கை இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவட்ட தான் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவர் கையில் கொடுத்தேன். அந்த விருதை அவர் வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு. அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம், மிகச்சிறந்த ஒரு விருதாக நினைக்கிறேன். அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில். அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது. அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம் தான். நான் ரொம்ப எமோஷ்னலான பையன், நிறைய பேசுனா அது எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன். எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது. அப்படி எழுதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலேயோ இல்லை நம்ம சமூகத்திலோ இல்லை. ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும்னு சொன்னார்ல, அவர்களை மனதில் வைத்து தான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்கும். அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்லப்போனால் மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், இல்லை பெரியம்பெருமாள் அந்த அப்பா ஓடி வர சீனாக இருக்கட்டும், இல்லை கர்ணனில் அந்த பஸ்ஸு உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும், எல்லா சீன் எழுதும் போதும் அந்த சீன் படமாக்குவதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா, இது சென்சார் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க, என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும், அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்குள்ள எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஒரு ஆத்திரம் இருக்கும், அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும், அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாய்ச்சல் இருக்கும். ஆனால் என்னென்னா, நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம், நீ எவ்வளோ ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி, உன் வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளோ ஆத்திரத்தோடு போர் புரிஞ்சாலும் சரி, எவ்வளவு பாய்ச்சலோடு எதிரிகளோடு சமர் புரிஞ்சாலும் சரி, தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதை மைண்டில் வச்சு தான் அவரோட பேச்சு இருக்கும். நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன், ஒன்றரை மணி நேரம் பேசுவார், ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த பேச்சு. அதனால் ஒரு நூலிலை கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது. நான் வந்து இன்னும் சொல்கிறேன், பெரியம்பெருமாள்லேயோ கர்ணன்லேயோ மாமன்னன்லேயோ நான் என்னோட கோபத்தை காட்டவே இல்லை. ஓகேங்களா, என்னோட கோபம்ங்கிறது அளவிட முடியாதது. என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது. திரைக்கதை வடிவம் புரிஞ்சு ஜனநாயகமான ஒரு விஷயம். என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது, அதுக்கு சென்சார் கூட அலோவ் பண்ணாது. ஓகேவா,
சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது. கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும்? நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம், என்கிட்ட இருந்த ஒரு நிஜம், அவ்வளோதான். நான் கோபத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அதை வந்து அது அவசியமா? அதை விட அவசியம் வருகிற தலைமுறைகளுக்கு, வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக, நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது. இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.